பிரியாணி ஃபீல்டில் வந்து 25 வருஷம் ஆச்சு. வந்து லகான் சிக்கனுக்கு நல்லா வரவேற்பு இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ போடுவோம் பிரியாணி? ஒரு 20 கிலோ போடுவோம். 20 கிலோ எல்லாம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் தான் பண்ணுவோம். பர்ஃபெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கு, நல்லா குவாலிட்டியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எங்கே தான் வாங்கி சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். செமையாக இருக்குல்ல கறி பார்க்குறதுக்கு. லகான் சிக்கனை யாருமே இந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு நான் பார்த்துக்கேன். லகான் கறி, லகான் கறி தான். ஹலோ மக்களே, வெல்கம் டு பக்கோட பாய்ஸ் ஃபுட் ரிவ்யூ ஷோ. இன்னைக்கு நான் எங்கே வீடியோ கேட்டிங்கன்னா, மவுண்ட் ரோட் ரிச் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி வந்துருக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான பிரியாணி கடை. ரெகுலராக வந்து இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி சென்னையில் பரவலாக கிடைக்கும். பட் இந்த லகான் சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கடை 20 கடைக்கு மேலே, மொத்த இந்த 5 லட்சம் கடைகளுக்கு மேலே இருக்கிற சென்னையில் நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப கம்மி தான், அவ்வளோதான் இருக்கும் கடைகள். அதில் வந்து ஒரு கடை 30 வருஷத்துக்கு மேலே ரிச் ஸ்ட்ரீட்லேருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா முகமது ஹுசைன் ஸ்ட்ரீட்டு. நம்ம ரிச் ஸ்ட்ரீட்டு உள்ளே வந்தீங்கன்னா பள்ளிவாசல் பாருங்க, தாண்டி கொஞ்சம் தூரம் ரைட்டு திரும்பினீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் வரும். இந்த இடத்துல பிஸ்மில்லா புலாவ் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை இருக்கு. ஆக்சுவலி புலாவுன்றதுக்கு அந்த காலத்து பேர் புலாவ், அதில் என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு வந்த பிரியான் அப்படின்ற வார்த்தையிலேயும் தெரிஞ்சு வந்ததுன்னு. அண்ட் இந்தியாவில் புலாவ்னு அந்த காலத்தில் சொன்னதாகவும் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து படிச்சுக்காங்க. சார், இந்த பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கும், பின்னாடி என்ன இருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விறகடுப்பில் சும்மா மாசா பிரியாணி செஞ்சு அதுக்கு சிம்பிளாக கத்திரிக்காவும் ரைத்தா மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் ரேட்டு கேட்டிங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு லெகான் சிக்கன் பிரியாணி 100 ரூபாய்க்கு தருது. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு பிரியாணி கடை வீடியோ பண்ணியிருந்தோம், லெகான் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா 180 ரூபீஸ்க்கு இருந்தது. பட் வென் கம்பேர்ட் டு தட், திஸ் இஸ் வெரி சீப் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி மேட்டர்ஸ். மக்களே வாங்க போய் ட்ரை பண்ணுவோம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என் பாயிருக்கார் அப்படின்னு சார். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. மக்கள் இது பிரியாணி ஃபீல்டில் வந்து 25 வருஷம் ஆச்சு. வந்து இதில் ஹைட்ரோ கார்பரேட் நிறைய இருக்குது, அதனால் லகான் நாட்டு கோழி மாதிரி இருக்கும், அதனால் அதை போடுறோம். பிராய்லரோட நல்லா அது10 ரூபாய் அவர் கொடுப்பேன்1,200 1,500 1,000 கிலோ கறி 1 கிலோ அரிசி. பிரியாணி வாங்கினா என்ன வைப்பீங்க? கத்திரிக்காய் சட்னி, தயிர் பச்சடி, அவ்வளோ மட்டும்தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ போடுவோம் பிரியாணி? 20 கிலோ போடுவோம். 20 கிலோ போய் கடை. இந்த லொக்கேஷன் எந்த இடம்? வேலஸ் ரோடு, அதுலேருந்து ஒரு காஸ் ஸ்ட்ரீட், முகமது ஹுசைன் ஸ்ட்ரீட், நரசிங்கபுரம். இது நரசிங்கபுரம் ரிச் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே. 11 மணிலேருந்து 4 மணி 4:30 வரைக்கும், சிறு 5 மணி கூட ஆகிடும், வியாபாரத்தில் நேர பொறுத்து. சரி பாய், கண்டினியூ பண்ணுங்க. ஸோ மக்களே வாங்க, நம்ம பப்ளிக் பேசுவோம். இப்போ தான் வந்தேன் ரிச் ஸ்ட்ரீட்டு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் வந்தேன். அதான் நாட்டுக்கு பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. லகான் சிக்கன், லகான் சிக்கனா? பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆ, பர்ஃபெக்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. இப்போதான் ட்ரை பண்ணுறேன், நல்லா இருக்கு. எப்படி தலைவர் பிரியாணி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றது? நல்லா இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும், சந்தோஷமாக வரேன். நல்லா இருக்குன்னு வீட்டில் கேட்கறதுனால நான் வாங்கி எடுத்துட்டேன். நல்லா இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்லன்னா கூட பசங்க சாப்பிட்றாங்கன்றதுனால வாங்கி கொடுக்குறேன். அவங்க நல்லா இருக்கிறதுனால தானே கேட்குறேன். ஸோ மக்களே இப்போ வந்து ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க பிரியாணி மட்டும்தான். ஸோ பிரியாணி வாங்கிடுவாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா அழகான லகான் சிக்கனோட காலு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அது கூடவே எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வச்சிடறாங்க. அண்ட் ஒன் மர் விஷயம், நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க நம்ம பாய் பிரியாணி அடிக்கும்போது. ஸோ இருக்கிற மக்களுக்கும் சரி, இல்லாத மக்களும் சரி, எல்லாருக்குமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கொடுக்குறாரு பாருங்க, பார்க்க நல்லா இருக்குது. இப்போ நிறைய கடையில் வந்து மூஞ்சி கூட காமிச்சிருவாங்க, பட் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ரைஸை பாருங்கள், நல்லா உத்திரி உத்திரியாக ஒரு மாதிரி பாருங்கள், அப்படி ஒரு ஷைனிங்காக இருக்காப்புல. லகான் சிக்கன் பிரியாணி ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். நான் லாஸ்ட்டாக சார்மினார் ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன். சார்மினார், அப்புறம் குட்டி பாய் பிரியாணி ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் இங்கே தான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் கத்திரிக்காய் இருக்குது, ரைத்தா இருக்குது, இது ரெகுலராக எல்லாருக்கும் வச்சிடறாங்க, நமக்கு வச்சிடறாங்க. இப்போ முதல்ல குஸ்கா மட்டும் முதல் ரவுண்டு. மக்களே ஒரு டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நீங்கள் நிறைய நல்ல பிரியாணி கடை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போகிறத விட பெட்டராக தான் இருக்குது. குஸ்காவும் சரி, அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் ஆஃப் மசாலாஸும் சரி, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ரொம்ப ஹையாக டாமினேட்டிவாக சும்மா சவுள் அடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு மீடியமாக கரெக்டாக இருக்குது பிரியாணி.
அதே மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஊர் மக்களுக்கு சூப்பராக ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு பாய் பிரியாணி, சீரியஸ்லி செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பிரியாணி. நாள் கழிச்சு ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்றேன். நிஜமாலே மஸ்ட்ரி, நான் வந்து சும்மா வந்து மஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டேன், நான் ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடுவேன். இது நிஜமாக சூப்பராக இருக்கும். நான் குஸ்கா மட்டும் தான் சாப்பிடுவேன்னா, கறி கூட சாப்பிடல. ரைஸ் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து கறி வாங்க, முதல்ல இந்த கறி வச்சு அப்புறமா லெக்கு போவோம். செம்மையாக இருக்குல்ல கறி பார்க்குறதுக்கு. சூப்பராக சமைச்சிருக்காங்க பிரியாணி. பிரியாணி டக்கர் பாய் சூப்பர் பாய். ஏ ஒன்று கல்யாண பிரியாணி மாதிரி இருக்குது ஃப்ளேவர். கறி நல்லா ஜூஸியாக, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக. நீங்கள் இதெல்லாம் ஆக்சுவலி வந்து சைட் பீஸ், இதெல்லாம் வந்து சக்க சக்கையாக இருக்கும் நீங்கள் நார்மல் ப்ராய்லரில் சாப்பிடும்போது. இதில் சாப்பிடும்போது நல்லா மசாலா ஈவனாக ஊறி ஒரு மாதிரி சிலுக்குக்கு நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பல பல பலன் இருக்காங்க. லகான் கறி, லகான் கறி தான். உடச்சு காமிக்கவா, இதுக்கு பக்கத்தில் வந்து கறியை உடச்சு காமிச்சிருக்காரு பாருங்கள். இதெல்லாம் வந்து சக்கையாக வர்ற பீஸ் அதுவே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்கும். வாங்க பிரியாணி பேர் கறியை மட்டும் தின்னுட்டோம். லெக் இருக்குதா, இந்த லெக்கில் இருக்க கறி எப்போவுமே நல்லா இருக்கும், ரெட்டாக வரும். ஐயோ கிளண்டு ஓடுது. ஆனால் லெகான் சிக்கனை யாருமே இந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு நான் பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. அப்படியே இதுக்குள்ளே வச்சுப்போம். அள்ளி பிரியாணியை மேலே தூவிப்போம். இப்போ சேர்த்த மாதிரி பிடிச்சி இதான் லெகான் கோழி பிரியாணி மக்களுக்கு ட்ரை பண்ணுவோம். கண்ணில் புஷ்வானெலாம் அடிக்கிற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக. ஆக்சுவலி உங்கள்கிட்ட நிறைய மெனு கிடையாதுங்க, இருந்தால் ஒன்றும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சமைக்கிறாரு, மட்டன்லாம் போட்டால் சூப்பராக செய்வார் நினைக்கிறேன். கறி வச்சுப்போம் பாருங்கள், கிட்டத்தட்ட மட்டன் மீட் மாதிரியே இருக்குது. கொஞ்சமாக கத்திரிக்காய் வைப்போம்ப்பா. கத்திரிக்காய் வச்சு பெரட்டி கறியோட சேர்த்தாப்பில் சாப்பிடுவோம். அது கறி சாப்பிட ரொம்ப நல்லாச்சு, அது சொல்ல பாருங்கள். கறி லெக் பீஸ் நல்லா டென்டராக சாஃப்டாக இருந்தது, சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. எடுத்து முழுங்கிட்டு அடுத்த ரவுண்டு போகலான்னு சொல்லி மறந்தாப்பில் அப்படியே வந்துட்டேன். இப்போ வந்து கத்திரிக்காயோட பிரியாணி. கத்திரிக்காய் வந்து நம்ம நார்மலாக எல்லா கையிலையும் கிடைக்கிற மாதிரி ஒரு வேர்கள்லாம் போகல, சிம்பிளாக நம்ம கத்திரிக்காய் வந்து என்ன ஊற்றி புளிப்பாக போனேன் அப்படி அந்த மாதிரி. அது நிறைய பேர் ரிச்சு ஸ்ட்ரீட்டில் அந்த மொனக்கடையெல்லாம் பண்ணுவாங்க, நான் அதுவே ஆக்சுவலி பண்ணலாம் தான் நினச்சி வந்தேன். இன்றைக்கி ஃபார்ச்சுனேட்டாக அந்த கடைக்கு வந்துட்டு, அன்ஃபார்ச்சுனேட்டாக சொல்லுவாங்க, ஃபார்ச்சுனேட்டாக அதிர்ஷ்டவசமாக அந்த கடைக்கு வந்துட்டேன். நிஜமாலே நல்ல ஃபுட்டு, நான் ஆக்சுவலி காலை சாப்பிடாம வந்துட்டேனா, ஒரு காலையில் நல்ல பிரியாணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. ஒருத்தா இருக்கு அடுத்துங்க வாங்க. அது பேர் என்ன, வெங்காயம் தானே, தயிர் வெங்காயம். தயிர் வெங்காயத்தை வச்சு இதை மட்டும் சாப்பிடும், சட்டுனா சட்டிலாகும், சூப்பராக இருக்கும். அள்ளிக்கணும் நல்லா அப்படி கை நிறைய அள்ளி ஒரு ரவுண்டு. கத்திரியோட காம்பினேஷன் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல, ஏன்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக அடிச்சிச்சு அந்த கத்திரிக்காய். பட் வெங்காயத்தோட அந்த தயிர் சம்பளுக்கும் இதுக்கும் சாப்பிட நல்லது. இது நம்ம பக்கத்தில் ஒரு நண்பர் இருக்கும், ஒரு வாய் ஊட்டி விடுவோம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வாயை திறப்புறோம் பெருசா, சூப்பராகலா. ஒர்த்தான பிரியாணி எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வெச்சி சுட்டுக்குள்ளே வந்து சில பீஸை பற்றியா, கோஸு சாப்பிட்டாலும் பீஸு கேட்கலாமா, எனக்கு உனக்கு நல்ல பீஸாக தரும் ப்ரோ. பாரு ப்ரோ எந்தளவுக்கு அப்படியே மட்டன் மாதிரி அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. வாயை கீழே ப்ரோ, நானே வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஒர்த்தான பிரியாணி. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் சாப்பிடணும். நிஜமாலே இது நல்ல கடை. நிறைய கடைகள் வந்து 200-300 ரூபாலாம் இப்போ பிரியாணி விற்கிறாங்க, அதுவும் வெறும் 399 ரூபா, வெறும் 499 ரூபான்னு இன்ஸ்டாகிராமில் சொல்லுவாங்க. எல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு 100 ரூபா பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் அந்த பிரியாணி சாப்பிட்டா வரது கிடையாது. ரோட்டு கூடையோட ஒன்றா சேர்ந்து எல்லா மக்கள் கூட சேர்ந்து சாப்பிட்றது, தட் இஸ் ரியலி குட். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் இன்னும் பேசும், 100 ரூபாய்க்கு தாராளமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாயோட அட்ரஸ், லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் அனைத்தும் வாங்கிக்க டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ரிச் ஸ்ட்ரீட் ஒரு நல்ல ஷாப்பிங் ஸ்பாட்டு, அதில் ஒரு நல்ல ஸ்பாட்டு இந்த கடை, வந்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஸோ டில் தென், வாட்ச், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் நான் பக்கோட பாய்ஸ். பாய். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா, என் மூலம் தானா.